களையும் அல்லாஹ் சீதவியலாக ஆக்கி தந்துருவானா? கண்ணியமான சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த உபதேசம் ஒன்றுதான், தரத்து ஃபீக்கும் அம்ரை லம் ததல்லு மா தமஸ்ஸத்தும் பிஹிமா கிதாபல்லாஹ் வ சுன்னதி வ கமா கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முழு மக்களையும் சஹாபாக்களையும் பார்த்து சொன்னார்கள். அந்த வார்த்தை கண்ணியமானவர்களே சஹாபாக்களுக்கு மாத்திரம் பொறுப்பானவை அல்ல, சஹாபாக்களுக்கு பின்னால் மட்டுமல்ல, கியாமத்து நாள் வரைக்கும் யாரெல்லாம் இந்த மண்ணுக்கு மேல வாழ்கின்றார்களோ, மனித ரூபத்திலே வாழ்கின்றார்களோ, அவர்களுக்கு சொன்ன உபதேசம் என்ன? ஏ மனிதர்களே, ஏ சஹாபாக்களே, ஏ மக்களே, வாலிபர்களே, சிறார்களே, ஆண்களே, பெண்களே, உங்களுக்கிட்ட நான் ரெண்டு விஷயத்தை விட்டுட்டு போறேன். கிதாப் அல்லாஹ், அல்லாஹுடைய குர்ஆனை விட்டுட்டு போறேன். என்னுடைய ஹதீஸ்களை விட்டுட்டு போறேன். இந்த ரெண்டும் உங்களோட லைஃப்ல இருக்கும் என்று சொன்னா நீங்க ஒரு நாளும் வலித்து வர மாட்டீங்க. நீங்க தான் ஆரோக்கியமாக இந்த மண்ணுக்கு மேல வாழுவீங்க, தலை சிறந்த சமூகமாக வாழுவீங்க. நீங்க தான் உயரிய கண்ணியமான புத்தகங்களாக இந்த மண்ணுக்கு மேலால வாழ்ந்து மரணிப்பீங்க என்று கருத்துப்பட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு போனார்கள். கண்ணியமான சகோதரர்களே, இந்த குர்ஆனும் ஹதீஸும் இங்க இருக்குது, ஆனா பிராக்டிக்கல்ல இல்ல. குர்ஆனை நாங்க எப்படி விளங்கிச்சிருக்கிறோம்? இந்த குர்ஆன் என்றது இன்றைக்கு பள்ளி இந்த மஸ்ஜிதுகள்ல, வீடுகள்ல, ரெக்குகள்ல, ராக்கைகள் அழுக்கப்பட்டிருக்கின்ற இந்த குர்ஆன்கள் கண்ணியமான சோதர்களே வெறுமனே ஒரு புக், வெறுமனே ஒரு ஒரு தொகுப்பு நூல் அல்ல, மக்களால் தொகுக்கப்பட்ட ஒரு நூல் அல்ல, அது ஒரு புத்தகம் அல்ல. கண்ணியமான சகோதரர்களே, இந்த குர்ஆன் எங்களுடைய மைண்ட்ல எப்படி இருக்கு தெரியுமா? இந்த குர்ஆன் ஓதுறவங்க சின்ன பிள்ளைகள், நேசரி செல்றவங்க, கிரேட் ஃபைவ் வரைக்காட்டியும் படிக்கிறவங்க, ஃபைவ்க்கு பின்னால குர்ஆன் ஓதி முடிச்சிருக்கணும். இன்றைக்கு கல்வில இருக்கிறது குர்ஆன் அவங்களுக்கு சொந்தமானது, அவங்க தான் குர்ஆன் ஓதுவணும். இல்லாட்டி மதரசால ஓதக்கூடிய மாணவர்கள் தான் இந்த குர்ஆன் ஓதுவணும். இல்லண்டா உலமாக்கள் ஓதணும், இல்லண்டா ஹதீம்மார்கள் ஓதணும், இல்லண்டா வயசுல மூத்தவங்க அண்ணன் இன்ன நீக்கிறவங்க தான் இந்த குர்ஆன் ஓதணும். முந்தி ஒரு காலத்துல நாங்க ஓதினோம் குர்ஆன் மதரசால, மாஷாஅல்லாஹ் நல்ல ஓதினோம். ஆனா இன்னும் இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல ஓதக்கூடிய நிலைமை இல்ல. ஒரு காலம் வரும் இன்ஷால், அந்த நேரத்துல அமைதியா எல்லாம் ஓய்வெடுத்து ஓதுவோம். இல்ல சகோதரர்களே, இல்ல. இந்த குர்ஆன் வெறுமனே ஓதுவதற்காக வேண்டி தரப்பட்ட நூல் அல்ல. இதுதான் வாழ்க்கை, இதுதான் வாழ்க்கை. அது ரதி அல்லாஹ்வர்கள் சொன்னார்கள். கண்ணியமான சகோதரர்களே, இந்த கிதாப் குர்ஆன் இருக்கிறதே கிதாபுல்லாஹ் ஃபீஹி நபா மன் கபலகும், இதுல முன்னோருடைய சரித்திரம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. வஹபரு மாபாதகும், உங்களுக்கு பின்னால வரக்கூடிய நிகழ்வுகள் என்ன என்ன, என்னென்ன இதுக்கு பின்னால வரப்போகின்றது, என்னென்ன கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிக்க போகிறார்கள், என்னென்ன விஷயங்கள் எல்லாம் இதில் உள்ளடங்க போகின்றது. கண்ணியமான சகோதரர்களே, இதெல்லாம் நடக்கவிருக்கின்றதோ அது கியாமத்தா இருக்கும், மஹ்ஷரா இருக்கும், கபருடைய வாழ்க்கையா இருக்கும், மீசானா இருக்கும், எல்லாம் இத சொல்லப்பட்டிருக்கிறது. சொன்னார்கள் ஹுவ வஹுவ, அதாவது ஹுவல் ஃபஸ்லு லைஸ பில் ஹஸல், இதுல தான் வெற்றி இருக்கிறது. இது நல்லது எது, கெட்டது எது, இது சாதாரணமாக நீங்க உங்களோட பார்வையில் விளங்கக்கூடிய ஒரு நூல் அல்ல இது குர்ஆன். கண்ணியமான சகோதரர்களே, சொன்னார்கள், தொடர்ச்சியா சொல்லிக் கொண்டு போனார்கள். மன் தரகஹு மின் ஜம்பாரில் கஸமஹுல்லாஹ் வமன் இப்தகல் ஹுதா ஃபீ கைரிஹி அதல்லஹுல்லாஹ் வமன் வஹுவல் ஹப்லுல்லாஹுல் மதீன் வஹுவல் திக்ருல் ஹகீம் வஹுவ ஸிராத்துல் முஸ்தகீம் ஹுவல்லதீ லா தஸீகு பில் அஹ்வா வலா தல்தபிசு பிஹி அல்சினா. சொல்லிக் கொண்டு போனார்கள், யாரெல்லாம் இதை விட்டு நேரான வழி வேறு ஒன்றிலே தேடுவார்களோ, பணம், பட்டம், பதவி, இவைகளிலே பதவிகளையும் அந்தஸ்துகளையும் நேரான வழிகளையும் வெற்றிகளையும் விமோசனங்களையும் தேடுவார்களோ, இவர்களுக்கு அல்லாஹ் குர்ஆன் அல்லாதவிகளை தேடினால் அல்லாஹ் அவர்களை கேவலமாக்குவான். இதுதான் உறுதியான கயிறு, இது நுணுக்கமானது, இது பிரயோசனமானது, இது நேரான பாதையை காட்டக்கூடியது. இவைகளிலே எந்த ஒரு கலப்படமும் கிடையாது. யாருக்கும் இதிலே உட்பூசர்கள் செலுத்த முடியாது, இதிலே யாருக்கும் எதிர்த்து போராட முடியாது. கண்ணியமான சகோதரர்களே, உலமாக்கள் இந்த குர்ஆனை கொண்டு நிறைவடைய மாட்டார்கள். கண்ணியமான சகோதரர்களே, இதனுடைய அற்புதங்கள் ஒரு நாளும் நிறைவுறாது. சொன்னார்கள், உவல்லதீ லம் தன்தஹில் ஜின்னு இத் ஸமிஅத்ஹு ஹத்தா காலு இன்னா ஸமிஅனா குர்ஆன நஜபா. ஜின்கள் கூட இவைகளை கேட்டுவிட்டால், கேட்கின்ற பொழுது அவர்கள் சொன்னார்கள், இன்னா ஸமிஅனா குர்ஆன நஜபா. கண்ணியமான
கண்ணியமான சகோதரர்களே, இந்த குர்ஆன் சமிஅனா குர்ஆனன் அஜபா, ஆச்சரியமான அபூர்வமான ஒரு குர்ஆன, அல்லாஹ்வால் இறக்கப்பட்ட இந்த குர்ஆனை நாங்கள் கேட்டுக் கொண்டிருக்கின்றோம். கண்ணியமான சகோதரர்களே, யார் இதை கொண்டு பேசுறாங்களோ அவர்கள் நேரான வழியை பெற்றுக் கொள்வார்கள். அவர்கள் உண்மை சொல்லிவிட்டார்கள். யார் இதன் பிரகாரம் வாழ்கின்றார்களோ அவர்கள் கூலி கொடுக்கப்படுவார்கள். யார் இதை கொண்டு நீதனம் செலுத்துகின்றாரோ அவர்கள் வெற்றி பெறுவார்கள். கண்ணியமான சகோதரர்களே, இந்த குர்ஆன் குறிப்பிட்ட நபர்களுக்கு மாத்திரம் சொந்தமானது கிடையாது. நானும் நீங்களும் கடைசியாக இப்ப இந்த குர்ஆன் ஓதினோம். குர்ஆன் ஓதுறதுக்கு தடையாக இருக்கக்கூடிய ஒன்றுதான், என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய அன்பு இதில் இருக்குது, இங்க இல்லை. அல்லாஹ்வுடைய அன்பு எப்ப உள்ளத்துக்கு வருமோ, குர்ஆன் ஓதாம ஒரு நாள் கழிக்க மாட்டோம். குர்ஆன் ஓதாமல் ஒரு இரவு கழியாது. குர்ஆன் ஓதாமல் கண்ணியமான சகோதரர்களே, வாழ்க்கையில ஒரு நாள் கழியாது. அல்லாஹ்வுடைய அன்பு இங்க வரல, அதனால ஓதல. உதாரணம் சொல்லலாம், நாங்க யார் அதிகமாக நேசிக்கிறோமோ அவங்களுக்காக வேண்டித்தானே நாங்க வாழ்றோம். காலையில வியாபாரத்துக்கு போனா, மாலையில இரவையில வீடு திரும்புறோம். யாருக்காக? யாருக்காக? கண்ணியமான சகோதரர்களே, மனைவிக்காக, குழந்தைகளுக்காக, குடும்பத்துக்காக. எவ்வளவு கஷ்டப்படுறோம். தவறுன்னு சொல்ல வரல, யாரெல்லாம் அதிகமாக நேசிக்கிறோமோ அவர்களுக்கு அதிகமாக நேரத்தை கொடுக்கிறோம். குழந்தைகளுக்கு இருமாலும் முன் பின்னாகிட்டு எவ்வளவு தடமாடுறோம். மனைவி கேட்கறது வாங்கி கொடுக்கிறோம், அவட மனசோடையாம பார்த்துக்கொள்றோம். அவ எங்க கூட்டு போறன்னு சொன்னாலும் கூட்டு போறோம். ஏன்? அவருடைய அன்பு இருக்குது. இதே போல் அல்லாஹ்வுடைய அன்பு இந்த இடத்துக்கு வந்துட்டா, கண்ணியமான சகோதரர்களே, எல்லா அன்பையும் விட அல்லாஹ்வுடைய அன்பு இந்த உள்ளத்துக்கு வந்துட்டா, இது யாருடைய பேச்சு? அல்லாஹ்வுடைய பேச்சு, அல்லாஹ்வுடைய பேச்சு. திருக்குர்ஆன், கண்ணியமான சகோதரர்களே, இந்த குர்ஆன் அருளப்பட்ட நேரம் அந்த அரேபியர்கள், அந்த அரேபிய வம்சம், கண்ணியமான சகோதரர்களே, குஃபர்ல ஷிர்க்ல வாழ்ந்த நேரம் இந்த குர்ஆனுக்காக வேண்டி எதிர்த்து போராட ஆரம்பித்தார்கள். ஆனாலும் வெற்றி பெறவில்லை. இந்த குர்ஆன் இறங்கப்பட்டது வெறுமனே அல்லாஹ்வை நாங்கள் நம்பியிருக்கிறோம், ஆனால் அல்லாஹ் பேச்சு எங்களால் கேட்க இயலாது. இதோ அல்லாஹ் பேசியிருக்கிறான். அல்லாஹ் பேசின பேசு கண்ணியமானவர்களே. ஏன் அவனுடைய அன்பால, அவனுடைய இறக்கத்தால் இந்த குர்ஆனுக்கு ஒரு 10 நிமிஷம் ஒதுக்க இயலாது. ஆனா ஒதுக்குறோம். எதுக்கு ஒதுக்குறோம்? மொபைலுக்கு. எங்களுக்கு நேரம் இல்லை, நேரம் இல்லை, காலையில போனா மாலையில தான் வாரம், எங்களுக்கு ஆசை இருக்குது, மேலான எண்ணங்களை வச்சிருக்கிறோம். ஆனா அது ஒன்றும் சக்சஸ் ஆகுறதில்ல. காரணம் என்ன? கண்ணியமான சகோதரர்களே, எங்களோட நேரத்தை நாங்க பிளான் பண்ணி செய்யறதில்ல. யோசிச்சு பாருங்க, இந்த மொபைல் எடுத்தா நாங்க ஒரு நாளைக்கு மொபைலுக்கு எத்தனை நிமிஷம், எத்தனை அவர் கொடுக்கிறோம்? இந்த டிவிக்கு, இந்த தொலைக்காட்சிக்கு எவ்வளவு நேரம் நாங்க நேரம் ஒதுக்குறோம்? சுபஹானல்லாஹ், நான் மிச்ச நேரம் ஓதுங்கன்னு சொல்லல, சஹாபாக்கள் ஓதி இருக்கிறார்கள். உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அவர்கள் குர்ஆனை பார்க்கணுமா சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உஸ்மான் இப்னு அஃபானை பாருங்க, குர்ஆனை பார்க்கறண்டா. சுபஹானல்லாஹ், வெறுமனே குர்ஆன் ஓதுறதுக்கு மட்டுமல்ல, குர்ஆனுடைய கடமைகள் என்ன? குர்ஆனை முறப்படி ஓதணும், குர்ஆன் படிக்கணும், குர்ஆன தத்புர் எப்படி ஆய்வு செய்யணும், குர்ஆன விளங்கணும். குர்ஆனை கருத்தொண்டு இருக்குது, குர்ஆனை விளக்கம் ஒன்று இருக்குது. குர்ஆனை ஓதுறது, குர்ஆனை படிக்கிறது, குர்ஆனை விளங்குறது, குர்ஆன் பிரகாரம் வாழ்றது, குர்ஆன் அடுத்த மக்களுக்கு கற்றுக் கொடுக்கிறது. கண்ணியமான சகோதரர்களே, இதுதான் குர்ஆனுக்கு செலுத்த வேண்டியது. இந்த குர்ஆன்ல எல்லாம் சொல்லப்பட்டு இருக்கிறது. கண்ணியமான சகோதரர்களே, விஞ்ஞானத்துக்கெல்லாம் மெய்ஞானமாக இந்த உலகத்திலே புகழ் பெற்று கொடிக்கட்டி பறக்கக்கூடிய ஒரே ஒரு அற்புதம் இந்த அல் குர்ஆன் மாத்திரம் தான். எந்த சயின்டிஸ்ட்கள், எந்த விஞ்ஞானிகள் என்னென்ன விஷயங்களை கண்டுபிடித்தார்களோ, எந்த அணுவை கண்டுபிடித்தார்களோ, எந்த ஆண்டு கண்டுபிடித்தார்களோ, அந்த ஆண்டுக்கு முன்னால் குர்ஆன் அணுவை பத்தி பேசியிருக்கிறது. லா யஅஸுபு அன்ஹு மிஸ்காலு தர்ரா, குர்ஆன் சொல்லுதே, லா யஅஸுபு அன்ஹு மிஸ்காலு தர்ரதின் ஃபிஸ் ஸமாவாதி வலா ஃபில் அர்த். இந்த அணு இருக்கிறதே, இந்த அணு இருக்கிறதே. கண்ணியமான சகோதரர்களை, அல்லாஹ் சொல்கின்றான், இந்த அணுவை நாங்க கிரேட் 9ல கிரேட் 10ல படிச்ச புக்ல அணுவை பத்தி பேசிருக்கிறாங்க. இந்த அணு யாரு கண்டுபிடிச்சது? உஃப், அணுக்களை யாரு கண்டுபிடிச்சது? எப்ப கண்டுபிடிச்சாங்க? குர்ஆன் அதுக்கு முன்னால 1400 வருஷத்துக்கு முன்னால் அணுவை பத்தி அல்லாஹ் சொல்லிட்டான், லா யஅஸுபு அன்ஹு மிஸ்காலு தர்ரா.
வர்றா. அல்லாஹ் இப்படிப்பட்டவன் தெரியுமா, அவருடைய அறிவை விட்டும் அவருடைய பார்வையை விட்டும் இந்த அணு இந்த அணு கூட அசைய மாட்டாது. சுபஹானல்லாஹ். படிச்சவங்களுக்கு தெரியும், உலகத்துல கண்ணுக்கு விளங்காத விளங்க முடியாத ஆக சிறிய சட பொருள் இருக்குமெண்டா, அது அணுவாகத்தான் இருக்கும். இந்த அணு அல்ல சொல்றான், கண்ணுக்கு விளங்க கூடிய அணு, கண்ணுக்கு விளங்காத இந்த அணுக்கள் இருக்கிறே, இதுவும் அல்லாஹ்வுடைய பார்வை விட்டு மறையல்ல. வலா ஃபிஸ் ஸமாவாதி வலா ஃபில் அர்ல், வானத்துல பூமியில, வலா அஸ்கரு மின் தாலிக், அந்த அணுவை விட சின்னது. சின்னதுண்டா, உலமாக்க விளக்கம் சொல்றாங்க, அணுவை விட சின்னதுண்டு இருக்கிறா, அதுதான் உஃப் அணுக்கள். நியூத்ரன் புரோத்ரன் போன்ற உஃபானுக்கள் அல்லாஹ் சொல்கின்றான். கண்ணியமான சோதர, அணுவிட சின்ன பொருளும் கூட அல்லாஹ்வுடைய அறிவை விட்டும் அட்பாற்பட்டதல்ல, மறை அல்லாஹ்வுடைய அறிவை விட்டும் மறையல்ல, பாதை விட்டும் திசை திரும்பி போகல்ல, அதுவே அவைகளையும் அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா அவதானித்துக் கொண்டுதான் இருக்கின்றான். இப்படிப்பட்ட குர்ஆனை நாங்க எத்தனை பேர் ஓதுகிறோம், எத்தனை நாள் ஓதிருக்கிறோம். இன்றைக்கு குர்ஆனுக்கு ஒரு மாதம் இருக்கிறது, ரமலானுடைய மாதம். அது எங்க வந்திருக்கிறது? குர்ஆனுக்குரிய குர்ஆனுக்குண்டே குறிப்பிட்ட மாதம், இதுலதான் நீங்க ஓதணும்னு சொல்லி இங்க வந்திருக்கிறது. அந்த மாதத்தில் அதிகமாக ஓத வேண்டும். அதற்கு அல்லாத அது அல்லாத ஏனைய மாதங்கள்ல, ஏனைய நாட்கள்ல, ஏனைய வாரங்கள்ல குர்ஆன் எத்தனை பேர் ஓதிருக்கிறோம்? நீ மிச்ச பேர் ஓது எல்லா வீட்லயும் மஞ்சள் இருக்குது. மாஷா அல்லாஹ், நாங்க டெய்லி சூரா யாசின் முல் வாக்கியா ஓதுறோம். கண்ணியமான சொல், இது அன்றன் ஓத வேண்டிய சூராக்கள். எங்களை போல மனிதர் தான் உஸ்மான் ரதி அல்லான் அவர்கள். கண்ணியமான சகோதரர்களே, ஒரு இரவுல ஒரு ரக்காத்துல ஒரு குர்ஆனையும் அன்றாட மோதக்கூடியவராக இருந்திருக்கிறார்கள் என்றிருந்தால், எவ்வளவு கல்லாடி அன்பு இந்த உள்ளத்தில் இருந்திருக்கும். அல்லாஹ் பேசல, அல்லாஹ்வோட டைரக்டா பேசலாது, அல்லாஹ் பாக்கல. லா யுத்ரிகுல் அப்சார் வஹுவ யுத்ரிகுல் அப்சார், எந்த ஒரு பார்வையாலையும் அல்லாஹ் பார்க்க முடியாது, அவன் தான் உங்களை பார்த்து கொண்டிருக்கின்றான். அப்படியாக இருந்தால் அந்த அல்லாஹ்வோட எங்களுக்கு பேசணும். ஏன் உடம்பிலிருந்து ரூஹ் போறதுக்கு முன்னால அல்லாஹ்வை நான் நேசிக்கணும். அதுக்குரிய அடையாளம் நேசம் இருக்குதா இல்லையா என்றதுக்கு அடையாளம் நாங்க குர்ஆன ஓதுறோமா இல்லையான்னு பார்த்துக்கொள்ளுங்க. கண்ணியமான சகோதரர்களே, எனவே இந்த குர்ஆன ஓதுறதை மிஸ் பண்ணிடவானன், இந்த குர்ஆன் பிரகாரம் வாழ்றதை மிஸ் பண்ணிடவானன். அடுத்தபடியாக குர்ஆன் அல்லாஹ்